வணக்க நண்பர்களே, கடந்த வாரங்களில் நாங்கள் ஒரு பதிவு ஒன்றை பார்த்திருந்தோம். இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற குருந்தூர் மலையில் இருக்கின்ற ஆதி ஐயனார் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கு புத்த விகாரைகள் கட்டுவதற்கான புத்தருடைய சிலையானது அங்கு நிறுவப்பட்டு வணங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அங்கிருந்து ஏற்கனவே இருந்த ஆதி ஐயனார் ஆலயம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நான் பதிவின் மூலம் வழங்கியிருந்தேன். தற்பொழுது இலங்கை அரசானது அங்கு புத்த விகாரை கட்டுவதற்கான தோண்டுதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த அகழ்வாராய்ச்சியாளர்களும் அங்கிருக்கின்ற நிலப்பரப்புகள் அகழ்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு முக்கிய விடயம் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது என்னவென்று பார்த்தீர்களேயானால், அங்கு ஒரு சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடிகம் உண்மையில் நான் இந்த செய்தியை பார்த்தது உண்மையில் கை புல்லரித்து விட்டது. ஏனென்று சொன்னால், இவர்கள் பொய்யை சொல்லி இது பௌத்த பூமி, இங்கு ஒரு புத்த விகாரை இருந்ததாக பொய்யை கூறி அவர்கள் அங்கு புத்தர் சிலையை புத்த விகாரியை கட்டுவதற்காக இருந்தார்கள். இது புத்தருக்குரிய இடம் இல்லை, இது சைவத்தின் இடம், இது சிவனின் இடம் என்பதை அங்கு சிவலிங்கமானது நிரூபித்திருக்கிறது என்கின்ற வடிகம் உண்மையில் எனக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால், பொய்யை சொல்லி வருபவர்களுக்கு அவர்கள் முகத்தில் அரைந்த போல் இந்த விடயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சிலையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று பார்த்தீர்களேயானால், இது தாராலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த லிங்கமானது 8 பட்டைகளை கொண்டதாக இருக்கும், அல்லது 16 பட்டைகளை கொண்டதாக இருக்கும், அல்லது 12 பட்டைகளை கொண்டதாக இருக்கும். அந்த கோடுகள், அதாவது லிங்கத்தில் இருக்கின்ற கோடுகள், 8 கோடு, 16 கோடு, 12 கோடு வகையான லிங்கத்தை தான் இவர்கள் தாராலிங்கம் என்று அழைப்பார்கள். இந்த லிங்கம் எந்த காலத்தை ஒத்ததாக இருக்கிறது என்று பார்த்தீர்களேயானால், பல்லவர் காலத்தை ஒத்ததாக இருக்கிறது. ஆகவே இது இந்தியாவில் ஏற்கனவே அந்த லிங்கம் இருக்கிறது. ஆகவே தற்பொழுது இலங்கையில் இந்த லிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்று சொன்னால், புத்தன் பூமி அல்ல இலங்கை, சைவத்தின் பூமி, சிவன் வாழ்ந்த பூமி, குமரிக்கண்டத்தின் எச்சமானது தான் இலங்கை என்பதை உலக தமிழர்கள் நாங்கள் அறிவோம். இந்த விடயத்தை உலக தமிழர்கள், முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள் தமிழர்கள் எல்லோருக்கும் பரப்பிவிடுங்கள். ஏனென்று சொன்னால், இவர்கள் இந்த லிங்கத்தை ஒழித்துவிட்டு அங்கு எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஏதாவது ஒரு புத்தர் சிலையே வேண்டுமென்றால் அவர்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த உண்மை செய்தியை உலகம் அறிய நாங்கள் தான் உலகறிய வைக்க வேண்டும். இதை நண்பர்கள் நிச்சயமாக இந்த படங்களை பின்னையில் போட்டு விடுகின்றேன், நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உண்மைகள் உறங்குவதில்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே சிங்களவர்கள் என்னதான் பொய்யை கூறிக்கொண்டு வந்தாலும், இலங்கையானது பௌத்த பூமி என்று சொன்னாலும், இல்லை இது சிவனின் பூமி என்பதை உள்ளிருந்தே கடவுளே நிரூபித்திருக்கிறான் என்கின்றது போலதான் இந்த விடயம் காணப்படுகிறது. ஆகவே இந்த செய்தியை நிச்சயமாக நான் உலக தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். இவர்கள் உடைத்தெறிந்த ஆதி ஐயனார் ஆலயமானது அங்கே மீண்டும் கட்டப்பட வேண்டும், இந்த சிவலிங்கம் அங்கே மூலஸ்தானத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இந்த பதிவில் வைக்கின்றேன். ஆகவே உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழர்களும் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்துங்கள். இந்த விடயத்தை முடிந்தளவு பரப்பிவிடுங்கள். ஏனென்று சொன்னால், பொய்கள் என்றைக்கும் நிலைக்காது, உண்மைதான் என்றுமே ஜெயிக்கும் என்பதற்கு இந்த லிங்கம் ஒரு எடுத்துக்காட்டு. அதே வேளையில், அங்கு ஏற்கனவே அந்த குருந்தூர் மலையில் பண்டாரவன்னியனுடைய கோட்டை இருந்ததாக ஐதீகம் வரலாறு கூறுகிறது. அவற்றை மீண்டும் அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டெடுத்து அந்த கோட்டையை மீண்டும் நாங்கள் பராமரிக்க வேண்டும். அது எமது வரலாற்றை கூறுகின்ற ஒரு கோட்டையாக இருக்கும். அதே வேளையில், அங்கு இன்னும் பல கோவில்கள் இருப்பதாகவும் ஏனைய நபர்கள் கூறுகிறார்கள். அவற்றையும் கண்டுபிடித்து அங்கு கோவில்கள் அமைக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசையும். எமது வரலாற்றை நாங்கள் எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆகவே ஒட்டுமொத்த தமிழினமும் இதை விழிப்புற்று இதற்கான தேடுதல்களையும் இதற்கான செயற்பாடுகளும் இறங்க வேண்டும். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த சிலையை நீங்கள் சென்று பார்வையிட்டு அங்கு ஒரு கோவிலை கட்டுவதற்கான செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். நீங்கள் தான் இப்பொழுது எமது நம்பிக்கையாக இலங்கையில் இருக்கிறீர்கள் என்பதை நான் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு வழங்குகின்றேன். ஆகவே நண்பர்களே, கிடைத்திருக்கின்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவு செய்கின்றேன். நான் படங்களை பின்னால் போட்டு விடுகின்றேன், நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உண்மைகள் உறங்காது. ஈழமானது புத்தனின் பூமி அல்ல, ஈழமானது சைவத்தின் பூமி, சிவனின் பூமி என்பது எக்காலத்திலும் மாறாது என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.